ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பக்கத்து நாட்டிலேன்னு சொல்லலாம், அண்டு நம்ம லாங்குவேஜை அதிகமாக பேசக்கூடிய ஒரு நாட்டில், அண்டு தூய தமிழ் பேசக்கூடிய ஒரு நாட்டில் என்ன சட்டம்டான்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர். இந்த மொரட்டு சிங்கருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்டம் தான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் காதலி தினத்தை கொண்டாடுறாங்களோ சட்டப்படி அவங்க மேலே கேஸ் போடப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன வேணும்? ஸோ வேறு லெவலில் இந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம நாட்டில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொண்டாடக்கூடாது, சட்டப்படி குற்றம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாரி யாராவது செலிப்ரேட் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களையும் தூக்கி ஜெயிலில் போடுவோம். அந்த லவர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே, ஸோ அவங்களையும் தூக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சட்டத்தை போட்டவர் மிகப்பெரிய ஒரு மொரட்டு சிங்கலாக தான் இருப்பார்னு சொல்லி என்னோடய கணிப்பு. உங்களோட கணிப்பு என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இந்த எந்த நாடுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவைதானே? ஸோ ஏன் சொல்லிக்கிட்டீங்க, நம்ம நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொரட்டு சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக சுற்றிட்டுருக்காங்க. மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஸ்டேட்டஸ் கூட போடுவாங்க வாட்ஸ்அப்பில், நான் மொரட்டு சிங்கிள்ட்டு. வேறு லெவலில் மொரட்டு சிங்கிள்னாலே வேறு லெவல் தான் நினைக்கிறேன். ஏன் சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த லவ் பண்ணோம்னா அவங்கள பற்றியே நினைக்கணும், அவங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், செலவு பண்ணணும். ஸோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மொரட்டு சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப செம்ம சந்தோஷமாக இருக்கலாம். பசங்களோட சேர்ந்து ஜாலியாக வெளியே எங்கே வேணால் சுற்றலாம். ஞாயிற்றுக்கிழமான வெளியூருக்கு எங்கேயோ டூருக்கு கூட போகலாம். வார வாரம் வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். இதே கமிட்டடாக இருந்தாங்கன்னா எப்போ பாரு வீடியோ கால் பேசிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நவுந்தா கூட அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி நான் போக போகிறேன்னு சொல்லி சொல்லணும். நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமே இருக்காதுன்னு வைங்களேன், ஏதோ நம்மளை போட்டு புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். அதான் மொரட்டு சிங்கிள் இதில் தேவையில்லை. நாங்கள் என்ன பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு பாட்டு தான், என்ன வேணால் நடக்கட்டும்னா சந்தோஷமாக இருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மொரட்டு சிங்கிளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது எந்த நாட்டில் பேன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வளவலன் நிறையா பேசிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இலங்கையில் தான், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை வேறு லெவலில் ஒரு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே பேன் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டார்னா பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொல்லி ஒரு இதில் சொல்லியிருப்பார் வேனில் நின்றுட்டு. கண்டிப்பாக போட்டார்னா மொரட்டு சிங்கெலாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்லேயே இருந்துட்டு. ஸோ தட்ஸ் ஆடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தாத்து தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.